சார் வணக்கம் சார். ஓ என் கூட படிக்கிற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல இருந்து பேசுறேன், 17th பேட்ச். நான் எப்படி எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ஏன் வந்தேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். அதாவது நான் அந்த ஒரு ப்ராடக்டை வந்து என் சின்ன வயசுல இருந்து நான் இருக்கிற சொந்த ஊர்ல மேனுஃபேக்சரிங் ஆகுது. அந்த ப்ராடக்டை வந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கடந்த 30 வருஷமா வந்து நான் அந்த ப்ராடக்டை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அது எங்க போகுது என்னங்கிறது அப்பெல்லாம் எனக்கு அந்த எக்ஸ்போர்ட் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. எந்த கண்ட்ரிக்கு போகுது எதுவுமே, ஈவன் காலேஜ்ல படிப்புக்குள்ள கூட ஏதோ எக்ஸ்போர்ட் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா அது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்கனால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் எனக்குள்ள இருந்துச்சு. எல்லாரும் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியாது. அப்போ என் ஊர்ல வந்து ஒரு தாத்தா, அவர் வந்து படிக்கவே கிடையாது, வித்தவுட் அவருக்கு நாலேஜ் எதுவுமே கிடையாது. அந்த பொருளை வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் நிறைய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடில் பவலூம்ஸ் அந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவர் வந்து கப்பல் மூலமா பயணிச்சு ஒரு டைம் போனாருன்னா பார்த்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் திருப்பி வருவார். அந்த மாதிரி பக்கத்து அண்டை நாடுகளுக்கெல்லாம் அவர் வந்து சப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் நான் நினைச்சேன், ஒரு படிக்க தெரியாதவர் வந்து அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்ன வணிகம் செஞ்சதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம லேப்டாப் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மூலியமால யாரும் வணிகம் செய்யல, போய் கப்பல்ல பயணிச்சு அப்படிதான் எல்லாருமே வணிகம் பண்ணனாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ண அந்த தாத்தானால முடியக்குள்ள இருக்கக்குள்ளார நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற காரணத்தை யோசிச்சுதான் நான் இந்த பிசினஸ் உள்ள வந்தேன். என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும், ஒரு வேலைக்கு போறவன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க வந்து எதுவுமே அனுபவிக்க முடியாது, ஒரு பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் எல்லாமே வந்து அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறதுனா கூட ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியும். வித்தவுட் பர்மிஷன் வந்து அவங்க எங்கேயுமே வந்து போக முடியாது. அப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுதான் போனாரு. அப்ப நானும் போய் படிச்சேன், ஆனா வந்து என்னால வந்து அதுல சக்சஸ் பண்ண முடியல. அவர் தொடர்ந்து வந்து படிச்சு அதுல சக்சஸ் பண்ணி உள்ள வந்துட்டாரு. நான் வந்து போற வேலைக்கு, ஆனா நீ வந்து பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து என்னைய எனக்குள்ள வந்து உற்சாகத்தை ஏற்படுத்தி அப்படிதான் என்னை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ்போர்ட் இதுக்குள்ளார கிளாஸ்க்குள்ள என்னை கூட்டிட்டு போனாரு. அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்படிதான் நான் அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ்க்குள்ள ஒரு நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நான் நிறைய வாழ்க்கையில வந்து அடிபட்டிருக்கேன். நான் வந்து கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரி தான் நான் வந்து எல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனா நான் வாழ்க்கையில அடிபட்டது நிறைய இடத்துல அடிபட்டிருக்கேன், 1-2 இல்லை. நான் வந்து அதை இப்ப யாருக்கிட்டையும் சொல்ல விரும்பல, ஏன்னா என்னுடைய கஷ்டத்தையும் அழுகையும் கேட்க யாருமே தயாரா இல்லை. ஆஃப்டர் மை சக்சஸ் ஸ்டோரியில கண்டிப்பா என்னுடைய வந்து கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். அப்பதான் வந்து மக்கள் வந்து அதை ஏத்துக்க தயாரா இருந்தாங்க. அதுவும் வந்து சார்கிட்டதான் நான் கத்துக்கிட்டேன். ஒருத்தரோட அழுகையும் வந்து காரணங்களையும் யாரும் வந்து கேட்க தயாரா இல்ல, ஏன்னா அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நான் அதை இப்ப சொல்ல விரும்பல, ஆனா என்னோட சக்சஸ் ஸ்டோரியில கண்டிப்பா அதை கொண்டுட்டு வருவேன் அப்படி நான் ஒரு நாள் கிளாஸ்ல போய் அந்த இடத்துல நான் எதுவுமே கத்துக்கல, நிறைய அடிபட்டு நான் வந்து உட்கார்ந்துட்டேன். சரி, நம்மளால லேடிஸ் எதுவுமே பண்ண முடியாது, ஜென்ட்ஸ்னாலதான் பண்ண முடிய மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங்க இந்த மாதிரி நிறைய இதுல வந்து நான் காசை இழந்தேன், எல்லா இடத்துலயுமே காசை இழந்தேன். ஆனா திருப்பி திருப்பி எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தார் அவரு, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிதான் என்ன வந்தார். அப்ப வந்து நான் ஆக்டர் கொரோனாக்கு அப்புறம்
அப்பெல்லாம் அந்த யூடியூப் பாக்குற அந்த விழிப்புணர்வு எல்லாம் இல்ல. கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து அந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் அந்த எக்ஸ்போர்ட்குள்ள நுழையணும், ஒரு நல்ல ஆள் வந்து எனக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல கோச்சர் கிடைக்கணும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்குள்ளதான் அந்த சாரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வரும். நான் வந்து பாக்குறப்போ சார் எப்பயுமே கோபமா ஒரு கொஞ்சம் வச்சு பேசுற மாதிரி பேசுவாரு. என்னடா இவரு எப்ப பாரு என்ன இப்படி கோபமா பேசுறாரு, எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பேன். அப்புறம் உட்காந்து ஒவ்வொரு டைம் பார்ப்பேன், அப்போ இவர் வந்து கண்டிப்பா கரெக்டான ஆளா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்ப வீடியோ பார்ப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து ஃபாலோ அப்லதான் இருந்தேன் நான். அப்போ ஒரு 10 மாசம் முன்னாடியே வந்து ரேகா மேடத்துக்கிட்ட நான் போன் பண்ணி கூட கேட்டிருக்கேன், மேடம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய எல்லாம் சொன்னாங்க, எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆனா அந்த இடையில வந்து ஒரு சிச்சுவேஷன்னால என்னால ஜாயின் பண்ண முடியல, விட்டுட்டேன். அப்புறம் திருப்பியும் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு இழக்கக்கூடியாத ஒரு இதை வந்து இழந்ததுக்கிட்ட நான் வீட்டுல முடங்கி கிடந்தப்ப திருப்பி நான் உள்ள வரணும்னு நினைச்சேன். அப்ப வந்து நான் ரேகா மேடம் திரும்பியும் போன் பண்ணி கேட்டேன், மேம் இந்த மாதிரி சார் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு அவரோட நம்பரை நான் வந்து என்னோட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன், அப்ப அவரோட ஸ்டேட்டஸ் வந்து டெய்லி பார்ப்பேன். அப்ப வந்து இவரு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல குருவாதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டுட்டு, மேம் இன்னும் 2-3 நாள் இருக்கு கிளாஸ்க்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆரம்பத்துல அவங்க வந்து கேக்குறாங்க என்கிட்ட, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்லயும் யாரையுமே ஒரு ஜட்ஜ் பண்ணி எடுக்கிறது இல்ல, அவங்களுக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வயசு 70 வயசு அந்த மாதிரி இருக்கிற மக்களை வந்து குமிச்சு அவங்க காசை சம்பாதிச்சுக்கிறாங்க. நான் அப்படி உள்ள வந்துட்டேன். ஆனா வந்துமே சார் வந்து அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து மேம் வந்து ஆதார் கார்டு சென்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ எதுக்குடா ஆதார் கார்டு சென்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆதார் கார்டு இந்த மாதிரி கொடுத்து ஒரு அதாவது குழந்தைகளுக்கான ஒரு ஆப் இருக்கும் தெரியுங்களா, இந்த இடத்துல அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், மீதி எதுவும் சொல்ல நான் விரும்பல. பைஜூஸ் ஆப்னு ஒண்ணு வருது, குழந்தைய வந்து வீட்டுல இருந்தே ஆன்லைன் டியூஷன் மென்டார் வச்சு அப்ளை பண்ணி கத்துக்கிற அந்த ஆப் வருது. அதுல வந்து பையன் வந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப வந்து அது நோட்டபிள் ஆகி அவங்க போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க, சரி வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பாக்கக்குள்ளார உள்ள வந்துட்டாங்க. அவங்க உள்ள கார் போட்டு நம்ம வீடு தேடி வர்றாங்க. வந்துட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இவ்வளவு வந்துச்சுன்னா இவ்வளவு அமௌண்ட் உங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துறாங்க. 70% 60% அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ்க்காக ஒவ்வொரு ஃபீஸும், 60%னா இவ்வளவு ஃபீஸ், 70%னா இவ்வளவு ஃபீஸ், 90%னா இவ்வளவு. இப்போ உங்க பையன் வந்து இவ்வளவு 70% எடுத்திருக்கா, 50,000 ரூபாய் ஃபீஸ், 3 வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து எந்த டியூஷனும் அனுப்ப முடியல, நாங்க வந்து ஆன்லைன்ல மென்டர் இது பண்ணிடுவோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், நீங்க அதுல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்ப கூட எங்களோட ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாமே கேக்குறாங்க. ஆனா ஒரு வாரத்தை கூட அந்த இடத்துல அவங்க வந்து பணம் வந்து இப்ப 1,000 ரூபாய் மட்டும் கட்டுங்க, அந்த 1,000 ரூபாய் வந்து 5 நாளைக்கு மட்டும்தான், அந்த கிளாஸ் நீங்க புடிச்சா வச்சுக்கலாம், நாங்க டேப்ல இருந்து எல்லாம் கொடுத்துருவோம், புடிச்சா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க 5 நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1,000 ரூபாயும் நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் உள்ள வந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் பான் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கேட்கல, எதுக்கு கேக்குறீங்கன்னா இல்ல ஒரு ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் முதல்ல எல்லாமே கேக்குறாங்க.
நான் வந்து எதார்த்தமா குடுத்துட்டேன். நான் எங்க வீட்டுல கூட குடுக்க வேணாம், பாக்கலாம் ஃபர்ஸ்ட் 5 நாள், அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அது என்ன பண்ணிருவாங்க, நீ குடுத்துரு அப்படின்ட்டாரு. அப்படி நான் அப்ப எல்லாத்தையும் குடுத்துட்டேன். ஆனா வந்து நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி நாங்க மெயில் பண்ணக்குள்ளார அவங்க அந்த மெயில எதுவுமே இது பண்ணல, ரெஸ்பான்ஸே பண்ணல, வேணாம்னு சொல்லிட்டு. சரி, அந்த 1000 ரூபாய் போனா போதும், 49000 ரூபாய் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கல. என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தடுத்த மாசம் பாத்தீங்கன்னா என்னோட இசிஎஸ் இஎம்ஐ மாதிரி இசிஎஸ்ல வந்து பணம் எடுத்துக்கிட்டாங்க அக்கௌண்ட்ல இருந்து. 5000 ரூபாய் 2 மாசமா 10000 ரூபாய் போயிடுச்சு. என்னடா நம்ம கிளாஸ் வேண்டாம்னு சொல்லிட்டோம், ஆனா வந்து இசிஎஸ்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேங்க்ல போய் சொன்னதுக்கு, நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சிட்டீங்க, நீங்களாதான் இது பண்ணணும், ஒன்னா அக்கௌண்ட்ட க்ளோஸ் பண்ணுங்க, இல்லைனா வந்து வேற க்ளோஸ் பண்ணிட்டு வேற அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அதுல டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொல்லிட்டாரு. நான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணல. அப்படி ஏன் பயந்த அப்படின்னு ஆதார் கைக்குள்ளார வடிவேல் சொன்ன காமெடி தான், மாப்பு வச்சுட்டாண்டா அப்பு அப்படின்னு தான் சார நான் நினைச்சேன். எதுக்குடா திருப்பி ஆதார் கார்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து நம்மளோட அவங்க ஏஜ் வெரிஃபிகேஷனுக்காக கேட்டிருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இவங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து அப்பதான் தெரிஞ்சது. அந்த இதுல இருந்து நான் இன்னுமே மீண்டு வரல. சார்க்கு ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி அந்த ஃபைனான்ஸ்காரன் வந்து பணம் கட்டுங்க கட்டுங்கன்னு என்னை வந்து மிரட்டிட்டே இருக்காங்க. அப்பெல்லாம் பயந்து, சார் நான் வந்து எல்லாமே கொடுத்துட்டேங்க சார், இமெயில் அனுப்பிச்சிட்டேன், அந்த டேப் முதல் கொண்டு நான் அனுப்பிச்சிட்டேன் பெங்களூருக்கு, அதுக்கான ப்ரூஃபும் நான் வச்சிருக்கேன், கொரியர் எந்த கொரியர் நான் அனுப்பிச்சேன்னு சொல்லிட்டு. நான் வந்து மென்டாரே ஒரு மென்டார் கூட என் பையனுக்கு நான் வந்து இது பண்ணல, எப்படிங்க சார் நான் பணம் கட்டுறது அப்படின்னா, நீங்க கட்டித்தான் ஆகணும், இல்லைன்னா எந்த லோனும் நீங்க வாங்க முடியாது ஃபியூச்சர்ல அப்படின்னு மிரட்டிட்டே இருப்பாங்க, போனை பண்ணி மிரட்டிட்டே இருப்பாங்க. அந்த கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, இனிமேல் வந்து யாரையுமே கண்டு நம்ம பயக்கூடாது, நம்ம பயந்து பயந்து இருக்கக்குள்ளதான் நம்மளை மேலும் மேலும் நசுக்குறாங்க, இனிமேல் துணிஞ்சு யார்கிட்டயா இருந்தாலும் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு சார் கிட்ட இருந்து கிடைச்சது. ஏன்னா அவர் வந்து சார் வந்து கிளாஸ்ல ஒரு அதாவது அந்த கண்டென்ட்ஸ் மட்டும், எக்ஸ்போர்ட்கான கண்டென்ட்ஸ் மட்டும் சார் சொல்லி தரல, வாழ்க்கை பாடத்தையும் நம்மளுக்கு வந்து கத்து கொடுத்துருக்காரு. அவர் ஒவ்வொரு தடவையும் பேசக்குள்ள பாத்தீங்கன்னா, அவரை நான் வந்து ஒரு எம்ஜிஆர் ஆகும் அந்த மாதிரிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா நான் மோஸ்டா வந்து நிறைய கொள்கைகள் பாடல்கள் கேட்பேன், சிவாஜி பாடல்கள்ல வந்து நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அவரோடது எல்லாமே சோக பாடல்களா இருக்கும். நான் ஏற்கனவே எனக்குள்ள நான் வந்து பாசிட்டிவா தான் இருப்பேன், எப்பயுமே திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ் அப்படிதான் நினைப்பேன். அப்ப சாரோட கிளாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே நான் பாசிட்டிவா தான் ஆயிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னோட வைப்ரேஷன் வந்து சார்கிட்ட இருந்து அதிகமா தான் ஆச்சு, கம்மியா ஆகல. அப்ப இப்ப போன் பண்ணக்குள்ளால என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கட்ட முடியாது, என்னால கட்ட 1 ரூபாய் கூட நான் இனிமேல் நான் கட்ட மாட்டேன், என்ன பண்ணுவீங்க, எனக்கு லோன் தேவையில்லை ஃபியூச்சர்ல, எனக்கு லோனே வேண்டாம், லோன் வாங்க முடியாது, சிபில் ஸ்கோர் இருக்கு, கட்டுறீங்களா இல்லையா, இப்படி என்ன 100 ஊர்ல 1000 பேர் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு கட்டலைன்னா என்ன பண்றது அப்படின்னு மிரட்டுவாங்க. நான் கட்ட முடியாதுங்க சார், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, நாளைக்கு வந்து வக்கீல கூட்டிட்டு வருவோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. நீங்க கூட்டிட்டு வாங்க, நானும் பாக்குறேன், ஏன்னா அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து தைரியமா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அது வந்து சாரோட கிளாஸ்லதான் நான் கத்துக்கிட்டேன். நானு அதுக்கு வந்து சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய பல சிச்சுவேஷன்ஸ்னால சார் வந்து இந்த இடத்துல சொல்லுவார், எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்ல வந்து டெய்லி ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பேன், ஹோம்ஒர்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்து அதுக்கான என்னால பண்ண முடியாது ஹோம்ஒர்க்ஸ், ஏன்னா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால என் கூட வந்து மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க, சமைச்சு பாத்திரம் கழுவு இந்த மாதிரிதான் எனக்கு வந்து வேலை போயிட்டே இருக்கும், என்னால வந்து ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கான டைம் கிடைச்சாலும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும், பண்ண முடியல. அப்ப நான் ரேகா மேடத்த போன் பண்ணி நான் கேக்குறேன், மேம் என்னால வந்து ஹோம்ஒர்க்கே பண்ண முடியல மேம், என்னால பண்ணிட முடியுமா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது, பணம் 10000 ரூபாய் கட்டிட்டேன், சரி போனாலும் பரவாயில்ல
அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். ஒரு 10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் மேம்கிட்ட கேட்கிறேன். ஆனா மேம் வந்து சொன்னாங்க, மேம் பரவாயில்ல நீங்க எந்த ஹோம்ஒர்க் பண்ணினாலும் பரவாயில்ல, ஆனா பின்னாடி பண்ணிருங்க, ஆனா பிரைசிங் செக்ஷன்னு ஒண்ணு வரும், அப்ப வந்து நீங்க தயவு செய்து கண்ணை விழிச்சு உட்கார்ந்து அதை வந்து பண்ணிருங்க, அதை மட்டும் நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் சொன்னாங்க. ரேகா மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மேம் என்ன வந்து இப்படி பாசிட்டிவா சொல்லி என்னை உள்ள கொண்டுட்டு வந்ததுக்காக நினைச்சேன், அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் தான் நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். மூணு பேர் தான், நானு பிரவீன் சார் ஒருத்தர், அசாருதீன் சார் ஒருத்தர், மூணு பேர் தான் அட்டன் பண்ணோம். அப்போ 6 to 8 கிளாஸ் சார் சொல்லுவாரு. 6 மணிக்கு எனக்கு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப டிஸ்டர்பன்ஸ் நிறைய சார்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், சார் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் சார் என்ன சொல்லுறாரு, 1 வருஷத்துக்கு எல்லாத்தையும் டைவர்ஸ்ட் பண்ணி வச்சிருந்தாரு, எல்லா கதவை கூட்டி வச்சிருங்க, முன்னாடி எழுதி ஒட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது சாருடைய இதுல இருந்து சொல்றாரு, ஆனா நம்மளோட இதுக்கு அது வந்து ஒத்து வரல எனக்கு. வரவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்ன பெரிய கிளாஸ் அட்டன் பண்றாளாமா அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாங்கன்ட்டு நான் பயந்துட்டு அப்படியேதான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கே சார் வந்து சீக்கிரம் 1:30 முடிச்சிருவாரு கிளாஸ் அப்ப நான் என்னன்னு யாருமே என்ன டவுட்டே வராதா அப்படின்னு கேட்பாரு. அப்ப கூட நாங்க அவர் சொல்றதான் கத்துக்குவோம் எழுதுவோம், ஆனா எந்த ஒரு டவுட்டும் கேட்க மாட்டோம் அதிகமா. அதுவும் என்ன மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, என்னடா நம்ம டவுட்டே கேட்க மாட்டேங்கிறோம், அப்ப நம்மளுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல என்னன்னு தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நானே வந்து நைட் பேட்ச் செக்ஷன் மாறிக்கலாமா அப்படின்னு எனக்குள்ள திங்கிங் ஓடிட்டே இருந்தது. கரெக்டா நான் நைட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில ரேகா மேடம் எனக்கு கூப்பிடுறாங்க, மேம் பேசலாமான்னு சொல்லிட்டு, சொல்லுங்க மேம் அப்படின்னு, நீங்க வந்து நைட் பேட்ச் செஷன் மாறிக்கிறீங்களா அப்படின்னு ரேகா மேடம் கேக்குறாங்க. ஆமாங்க மேம், அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மேடம் எனக்கு வந்து நாங்க வந்து க்வெஸ்சன்ஸே கேக்குறது இல்ல, இப்ப அந்த பேட்ச்ல உட்கார்ந்து நான் பாக்கக்குள்ளார 10 பேர் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அந்த க்வெஸ்சனை நான் கேட்கணும்னு தயங்கி இருந்தா கூட அதற்கான சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த இதுல அவங்க கிட்ட சொன்னேன் நானு. அப்புறம் தான் நான் வந்து அந்த நைட் பேட்ச்ல வந்து 9:30 ஜாயின் பண்ணி உட்கார்ந்த. ஃபர்ஸ்ட் 10 டேஸ் அட்டன் பண்ணிட்டு இடையில 20 நாள் விட்டு 37வது நாள் தான் நான் அந்த பேட்ச்ல உட்கார்ந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பாங்க, அப்பயும் எந்த கேள்வி கேட்க மாட்டேன், சைலண்டா தான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்க்கல எனக்கு பயமா இருக்கும், என்னடா எல்லாம் இப்படி கேள்வி கேட்கறாங்க, நம்ம இவங்க கிட்ட இருந்து பண்ணி காம்படிட்டரா இருக்காங்க, நாம வந்து பண்ணிடுவோமா அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா கண்டிப்பா பண்ணிடுவோங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில வந்து நிறைய இடத்துல அடிபட்டு வந்திருக்கேன். அப்புறம் சாரோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லுவாரு, எப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நாட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ், பிஸ்னஸ்க்கு மட்டும் அவரோட கிளாஸ் வந்து நம்மளுக்கு பயன்படாது, நம்மளுடைய முழு வாழ்க்கைக்கும் ஒரு வந்து உதாரணமா அவர் வந்து நிறைய கொடுத்திருப்பாரு. எப்பயுமே சொல்லுவாரு, காரணத்துக்காகிறவன் காரியத்துக்காக மாட்டான், காரியத்தை சொல்றவன் காரணத்தை தேட மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய எனக்கு பழமொழிகள், அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு அதாவது ஒரு பான் வித் கோல்டன் ஸ்பூன்னால ஒருத்தர் பான் வித் கோல்டன் ஸ்பூன்னால வந்து அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியாது, தான் அடிபட்டிருந்தா மட்டும்தான் அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அது சார்கிட்ட வந்து நான் முழுசா நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவரும் வாழ்க்கையில நிறைய இடத்துல அடிபட்டுதான் வந்திருக்காரு. அந்த அடியும் குழிக்குள்ள உழுகாதீங்க அப்படின்னு சொல்லதான் அவர் வந்திருக்காரு. அந்த யாரும் வந்து அது மாதிரி விழுந்திருக்க கூடாது, நான் அடிபட்டதெல்லாம் வந்து நீங்களும் அந்த இதுல எல்லாம் போய் பாதிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லுவார். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் ஒவ்வொரு பேச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன வந்து நான் அந்த இடத்துல எம்ஜிஆர் கொள்கைகள் பாடல்கள் தான் அவரை வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆரோட பாட்டுன்னா, எப்பனாலும் உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன் நான்.
விழித்து கொண்ட தூங்கினவங்க எல்லாம் வந்து கோட்டை விட்டுட்டாங்க, விழிச்சவங்க எல்லாம் பழைச்சிட்டாங்க அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டுல வரும். அந்த மாதிரிதான் சாரு, என்னடா இவர் வந்து இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு, 12:30 ஆயிரும், திருப்பி பார்த்தா 4 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாரு, மனுஷன் தூங்கவே மாட்டா அப்படியா அப்படின்னு எல்லாம் நினைப்பேன் நானு. அப்போ அவரு ஒரு சில காலகட்டங்கள்ல அவர் சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ எல்லாத்தையும் இழந்துதான் அவர் வந்து மீண்டு வந்திருக்காரு. அவர் குடும்பத்துல நிறைய வந்து வந்து அவர் வந்து அவங்களுக்கு இடம் இது பண்ணியிருப்பாரு. தனக்கான வந்து அந்த ஒரு லைஃபை வந்து எப்படி சொல்றது, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாரு தன்னோட குடும்பத்துக்காக. குழந்தைகள இப்ப எப்பவுமே நம்ம உன்னை வந்து உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இன்னொன்னு கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம், உன்னை இழந்தாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப தன்னோட குடும்பத்தோட இருக்கிற நாட்களை விட அவர் வந்து சொல்லி கொடுக்குற நாளும் பிசினஸ் பண்ற நாளும் அதிகமா இருக்கும், நேரங்களும் அதுவும் அதிகமா இருக்கும். அந்த அந்த இடத்துல வந்து சாரோட இதை வந்து நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஏதோ ஒண்ணு ரிப்ளை பண்ணா கூட அடுத்த செகண்ட் ஒரு நாள் எனக்கு வந்து இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை நான் கேட்கக்குள்ள கூட அடுத்த செகண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாரு. ஆனா எந்த ஒரு நபரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்படி சும்மா சொல்லுவாங்க போயிருவாங்க, அவங்க திருப்பியும் அவங்க நம்ம லைஃப்குள்ள வருவாங்களா என்னங்கிறது தெரியாது. சார்கிட்ட வந்து நான் முழுசா அதை எதிர்பார்க்கறேன், என்னைக்குமே எங்களோட கடைசி வரைக்கும் அவர் நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு நிறையவே இருக்கு, 100% இருக்கு. ஒரு ஒரு நல்ல மாணவன் வந்து சிறந்த மாணவன் ஆகணும் அப்படின்னா அவன் போற ஸ்கூல் நல்ல ஸ்கூலா மட்டும் இருந்தா பத்தாது, ஒரு நல்ல ஆசிரியராகவும் இருக்கணும். இந்த இடத்துல வந்து நான் இவரை தான் நான் வைக்கிறேன், ஒரு நல்ல எக்ஸ்போர்ட் சென்டரு, ஒரு சிறந்த ஆசிரியரா மட்டும்தான் ஒரு நல்ல கோச்சரை வந்து, நல்ல கோச்சர் தான் ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டரை வந்து உருவாக்க முடியும். இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு முழுசா நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துருவாரு, ரோடு மட்டும் போட்டா பத்தாது, அதுல கோடு போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை அவரை வந்து சொல்லி கொடுப்பாரு, எப்படி எப்படி எல்லாம் பேசணும் ஒருத்தர்கிட்ட, எப்படி மேனுஃபேக்சர்ஸ்ட நடந்துக்கணும், ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்றது எப்படி, அது கணக்கு சொல்லி தருவார் பாருங்க. அதுல வந்து யாருமே அடிச்சுக்கவே முடியாது. இட்லி கணக்கு போட்டு தூக்குவாளி இட்லி கணக்கு போட்டு சொல்லி தருவார் பாருங்க. நான் ஸ்கூல் லைஃப்ல கூட அந்த மாதிரி பார்த்தது இல்லை, மேக்ஸ் டீச்சர்னாவே பயமா இருக்கு, ஏன்னா சும்மா ஸ்கேல்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டி முட்டியா அடிப்பாங்க. ஆனா அதுக்கான கரெக்டா அவங்க வந்து சொல்லி தர மாட்டாங்க. படிச்ச குழந்தைங்களை மட்டும்தான் மேலும் மேலும் உருவாக்குவாங்களே தெரியாதவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சொல்லி கொடுத்தோம் அவங்கள மேல வரணும்னு எந்த ஒரு ஸ்கூல்லையும் டீச்சர்ஸ் வந்து, அதாவது ஒரு சில டீச்சர்ஸ் தான் சொல்றேன், எல்லா டீச்சர்ஸையும் நான் வந்து குறை சொல்ல, நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படிதான் இருந்தாங்க. ஆனா சார் வந்து சொல்லி தருவாரு பாருங்க, இட்லி கணக்கு 100 ரூபாய்க்கு இத்தனை இட்லி அப்படின்னா ஒரு இட்லி 800 ரூபா அப்படின்னு தூக்குவாளி இட்லி கணக்கு, எங்க அந்த பிரைஸிங் பிக்ஸ் பண்ணாலும் இட்லிக்குள்ள போயிருங்க, இட்லி தூக்குவாளி இட்லி தான், இதை கொண்டு வந்து அங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாங்க தெரியும் அவரோட இதை. வெளியில இருந்து பேசுறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா சொல்லிடலாம், உள்ள வந்தாதான் அவர் எப்படி சொல்லி தராரு, எப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவர் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உள்ள வந்தா மட்டும்தான் தெரியும். அவரை வந்து இந்த இடத்துல ஒரு டீச்சரா மட்டும் நாங்க பாக்கல, ஒரு ஃப்ரெண்டா ஒரு பிரதரா அந்த மாதிரிதான் அவர் வந்து பேசுறது எல்லாமே. சும்மா ஒரு கண்டென்ஸ் மட்டுமே பேசிட்டே போக மாட்டாரு, எல்லாமே சொல்லுவாரு. அப்போ ஒரு மனிதனால வந்து எப்படி சொல்றது, ஒரு இதை மட்டும் சொல்லிட்டே போனா அவங்க வாழ்க்கையில டெவலப் ஆக மாட்டாங்க, அவங்களோட வழிகளும் வேதனைகளையும் சொல்லி சொல்லி வரக்குள்ளதான் இப்படியெல்லாம் அனுபவம் வாழ்க்கையில வந்து அவங்க அடிபட்டிருக்காங்களா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து மேல உயர்ந்து வர முடியும். அப்போ நான் இதை ஒன்னும் சொல்லிக்க எப்படி சொல்லி விரும்பிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் சென்டர் ஹெல்ப் சென்டருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பா சிறந்த எக்ஸ்போர்ட்டரா ஆகலாம்னு தான் நான் சொல்லுவேன்.
அதாவது நம்ம இங்கிருந்தே கடைசியா அவரோட ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் அப்பெல்லாம் நினைச்சுக்குவேன் ஒரு வெளிநாட்டுக்கு போனாதான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். ஆனா வந்து இங்கிருந்து உட்கார்ந்துட்டே பண்ணலாங்கிறது வந்து எல்லாமே இப்பதான் தெரியும். நான் ஒரு எக்ஸ்போர்ட்னா சரி நம்ம ஃபாரின் போலாம், வெளிநாட்டையெல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சுக்குவேன். ஆனா இங்கிருந்தே ஃபாரின சுத்தி பார்க்கலாங்கிற ரோடு வந்து அவர் தான் சொல்லி தந்திருக்காரு, எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து தைரியமா மக்களே எல்லாரும் தைரியமா நீங்க உள்ள வரலாம், அவரை நம்பி 100% வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம். அந்நிய செலாவணி வந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்ம நாட்டை வந்து உயர்த்தலாம். நீங்க எல்லாருமே யோசிக்காம உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ரேகா மேடம் கிட்ட பேசுங்க, பிங் டு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர், டாக் டு ரேகா மேடம், அண்ட் யூ வில் பிகம் அ குட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கேன். நன்றி.